ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டோங்க. உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட் ரீச் ஆகிறதெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி பாருங்கள், இன்றைக்கி கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்க, இது வந்து எதிர்பாராத ஒரு ஃபால். ஓகேங்களா, இது யாரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை தான் என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷனில் வந்து ரிஸ்க்கு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரிஸ்க்குன்னு சொல்கிறது காரணம்னா இதுதான். ஏன்னா கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷன் நிறைய பேர் வந்து பை அண்ட் சேல் பண்ணுறவங்க தான் அதிகம். அதாவது எப்படின்னா என்ன சொல்கிறது, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி டைமில் பணம் பண்ணுவாங்க, பணம் அதிகமாக பண்ணுவாங்க, ப்ளஸ் ரிஸ்க் அந்த அளவுக்கு அதிகமாக எடுப்பாங்க அவங்க. இப்போ சாமானிய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது ஒரு கால் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ஒரு 5 ரூபீஸ் இருக்குதுன்னா 1000 ரூபீஸ் லாட் அப்படின்னா 5000 ரூபீஸ் போட்டால் பை பண்ணுவாங்க. தவிர அதே நீங்கள் மார்ஜின் செலுத்தி 5 லாக்ஸ் ரூபீஸ்க்கு அவங்களால சேல் பண்ண முடியாது 5 லாட். ஓகே, ஸோ ஆப்ஷன் சைடு வந்து இந்த மாதிரி வொலட்டாலிட்டி அதிகமாக இருக்கிற டைமில் ஆப்ஷன் கிட்டவே போகாதீங்க. மெயின் வந்து இன்றைக்கி வந்து செபி பாருங்கள், என்எஸ்சி பிஎஸ் ரெண்டுத்துக்குமே சரி, கவர் ஆர்டர் பிளாக் ஆர்டர் எல்லாமே வந்து டோட்டலாக பிளாக் பண்ணிருக்காங்க. ஈக்விட்டி எஃப்என்ஓ எல்லாமே வந்து டோட்டலாக பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப நாளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நடந்துகிட்டே தான் வருது. இந்த கொரோனா இஷ்யூஸ் ஆனதுலேருந்தே கண்டினியூவாக நடந்துகிட்டே தான் வருது. சென்ட்ரல் கொஞ்ச நாள் வந்து சில புரோக்கர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, கவர் ஆர்டர் பிராக்கெட் ஆர்டர் எடுத்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, திரும்பவும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னிலிருந்து திரும்பவும் என்னைக்கு வரலாம் பிளாக் பண்ணாங்க தெரியாது, பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களால் ஃபுல் அமௌண்ட்டை செலுத்தி ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி எந்த கால்ஸும் நான் கொடுக்கல, ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவும் பயங்கரமான வாலட்டாலிட்டி இருக்குது. நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, லைவில் நம்ம ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளாக வந்து லைவில் வந்து எங்கே பிரேக் அவுட் ஆகுது, எங்கே என்ன காரணம், சேல் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, பை எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துட்டு வரோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த கேப் டவுனில் நம்ம என்ன பண்ணுவோம், சேலிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வந்ததுன்னா பார்ப்போம். ஓகே, நான் ஸ்டாக்ஸை சில ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்திருக்கேன், அதில் வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதனா வருதான்னு பார்ப்போம். அதே சமயத்தில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் வருதா அப்படின்னா ஃபார்மா செக்டரில் ஏதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது பை ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சேல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் உங்களுக்கு லைவில் சார்ட் அனாலிசிஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஃபார்மா செக்டர் பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட 3 மினிட்ஸ் சார்ட். இது 3 மினிட்ஸ் சார்ட் வந்து 28/28 சைட்வைஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ட்ரெண்ட் அப்லையும் போல ட்ரெண்ட் டவுன் வரல, இது வந்து சைட்வைஸ்ல போயிட்டு இருக்கு. இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கல. இது மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதாவது எப்படி நம்ம கால்ஸ் செலக்ட் பண்ணணும் தெரியாத இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க என்னுடைய இடத்துல நீங்க இருக்கிறீங்க, ஒரு இமேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் டைம் வந்து 9:30 ஆகுது. இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் வந்து தேர்ந்து பையோ சேல தேர்ந்தெடுத்துக்காக நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த நேற்று ப்ரீவியஸ் டே மட்டும் பார்ப்போம். ஓகே, நேற்று ப்ரீவியஸ் டே கால் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்குது அப்படின்னும். ஏன்னா இந்த 1 வீக்காக வந்து இந்த ரேஞ்ச் தான் போயிட்டு இருக்குது. இப்போ அப்படி பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் இதுதான் நம்ம குறிப்பிடலாம், இதுவும் ரெசிஸ்டன்ஸாக மாறலாம், இதுவும் ரெசிஸ்டன்ஸாக மாறலாம். இது ஜஸ்ட் இது பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துடலாம். இது மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து சைட்வைஸ்ல போறோமா, ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபிபொனாச்சி நிறைய பேருக்கு புரியலன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, சும்மா அது ஒரு பார்க்கலாம், ஒரே ஒரு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் வீடியோ ஃபிபொனாச்சி பற்றி போட்டது ரீட்ரெஸ் லைன் எப்படி வேலை செய்யுது, ஒரு 75% அக்யூரியஸாக வேலை செய்யுதுன்னு சொல்லியிருந்தீங்களா. இது பாருங்க, ஃபிபொனாச்சி லைன் நம்ம சார்ட் ட்ரா பண்ண இல்லைங்களா, அதோட லைன் பாருங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் போய் பார்த்தா தெரியும், அந்த 0.5 இருக்குதுங்களா, அந்த லெவலில் என்ன ஒரு பர்ஃபெக்டாக வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு பாருங்க. ஓகே, நம்ம இதுக்குள்ளே பிரேக் பண்ணால் நம்ம அகைன் வந்து பை அண்ட் செல் பண்ணலான்னு ட்ரை பண்ணிருந்தோம். ஓகே, அந்த லைனுக்குள்ளே பிரேக் பண்ணி உள்ள, ஏன்னா இதுக்குள்ளே பிரேக் பண்ணி வந்திருந்தா இந்த 104.00 அதாவது 10400 லெவலில் டச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே வரல பாருங்க. திரும்ப வந்து கீழே எந்த லெவல் வரும், ஃபிபொனாச்சி லைன் இந்த இடம் ரேஞ்ச் என்னது,
9,350 சம்திங் இருக்குங்க. ஓகே 9,350. ஸோ நான் இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன், கேப் டவுன் இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபிபொனாச்சி வந்து இதை மாதிரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். நம்ம ஸ்டாக் சைட் பார்க்கலாம், வேற என்ன ஸ்டாக்ஸ் வருதானே இன்னைக்கு மூமெண்ட்டுக்கு. டாடா ஸ்டீல்ல பாருங்க, ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஒன்று கிரியேட் ஆகல பாருங்க. இது வந்து சைட்வேஸ்ல போறது ஓகேங்களா. ட்ரெண்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ்க்கு கிடைச்சா மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியுமே தவிர, இது மிடில் ரேஞ்சில் போக சொல்ல நம்ம ஐயோ சேலோ பண்ணி மாட்டிக்கூடாது. அது வந்து ட்ரேடர்ஸ்க்கு அடையாளம் கிடையாது. செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் என்ன சேல் வந்து பார்ப்போம் இன்னைக்கு. சேலிங்ஸ் இது டே சார்ட் இது. அப்புறம் 1 மினிட் சார்ட் போட்டுக்கிட்டேன். ஓகே இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு லோ ஹை கிரியேட் ஆச்சு. ஸ்டாப் லாஸ் பாருங்க எந்த அளவுக்கு வரும்னு. 68.79 மிகப்பெரிய ஸ்டாப் லாஸ். அவாய்ட் பண்ணுங்க இது மாதிரி. ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருந்தால் ட்ரை பண்ணலாம். இது வந்து பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் இது கொடுக்க முடியாது. ஏன்னா ஸ்டாக்ஸோட ரேட்டே வந்து 280 தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம 12 ரூபாய் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுங்களா? சாரி 10 ரூபாய் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணிடுங்க. ட்ரெண்ட் பார்க்கலாம், ட்ரெண்ட் பிரேக் ஆகட்டும். இன்னும் ஆனால் சேலிங் சிக்னல் தான். இப்போ அது பாருங்கள் இந்த பை ஆயிடுச்சுன்னு சொல்லி பை சிக்னல் பண்ணக்கூடாது இதில். ஓகே இதில் சின்னதாக மூமெண்ட்டம் ஒரு 2 ரூபா இல்லை 3 ரூபாய் ஸ்டாப் லாஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிரேக் அவுட் டவுன் ட்ரெண்ட், அதுவும் சேலிங் சிக்னல் வந்தால் மட்டுமே பண்ணலாம். அதுவெல்லாம் இல்லை இந்த ஸ்டாக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்தியா சிமெண்ட், இந்தியா சிமெண்ட்டு ஓகே ட்ரெண்ட் டவுனில் இருக்குது. இதுலேயும் நம்ம சேல் சிக்னல் வந்தால் நம்ம பார்ப்போம். ஒரு ட்ரெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணல. ஐசிஐசிஐ பேங்க் கிளியரா கிளியரா இல்லை. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ட்ரெண்ட் டவுன் ஓகே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கோத்ரேஜ் எப்படி ட்ரெண்ட் பண்ணுனா இது பாருங்க ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணுங்க. இதுல ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் எங்க என்ட்ரி ஆவாங்க? இந்த பிளேஸ்ல என்ட்ரி ஆவாங்க ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஸ்டாப் லாஸ் ஒரு 50 பைசா தான் ஸ்டாப் லாஸ் வரும். 275, 50, 258 50 பைசா ஸ்டாப் லாஸ்ல ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ். இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க? ஆஸ் இட் இஸ் இதுக்கு பிரேக் ஆனால் செல் பண்ணுவாங்க, இதை ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அப்போ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பாருங்க உங்களுக்கு 55, 58 3 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஆகும். ஸோ ஓகேங்களா, நீங்கள் ஸ்மார்ட் ஆகிட்டா இல்லை பிரேக் அவுட் நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வைக்கணுமா இருக்கும்? இது கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸுங்களா, ஷார்ட் போடுறோம் இங்கேருந்து எஸ்எல்லு இங்கே விற்கிறோம். 1.2 ரிஸ்க் ரேஷியோ. தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ இஷ்யூ என்ன இருக்குதான்னு தெரியல, பார்க்கலாம் ரெக்கார்டிங் முடிஞ்ச அப்புறம் பார்க்கலாம். ஒன் பாயிண்ட் டூ ரிஸ்க் ரேஷியோ, அதாவது இந்த லெவல் பிரேக் பண்ணால் இந்த லெவல் பிரேக் பண்ணால் ஆடியோ இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். மைக்குது ஏதோ டிஸ்கனெக்ட் லூஸ் கனெக்ட் ஆகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கார்டிங் ஆகிட்ட அப்புறம் பார்க்கலாம். இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம சேல் பண்ணுறோம். இது வந்து ஸ்டாப் லாஸ். ஆனால் நம்ம பையிங்கான வாய்ப்பு இதை எதிர்பார்க்கல. ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் கூட போகிறோம், ட்ரெண்டு கூட நம்ம போகிறோம், ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போகிறதில்ல.
ஓகே. அதே மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்துட்டு இருக்குது. இந்த கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ட்ரெண்ட் டவுன்ல இருக்குது, மார்க்கெட்டும் நீங்க டவுன்ல இருக்குது. ஸோ நம்ம செல்லிங்க்கான வாய்ப்பு மட்டுமே எதிர்பார்க்கலாம். அது ஏன் ஸ்ட்ராங்காக ஏன் சொல்றேன்னா, மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டா ட்ரேட் பண்ணாதீங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். சேல்ஸ் ட்ரிகர் ஆயிடுது, ஸ்டாப் லாஸ் பாருங்க மேலே வந்துட்டு இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த நம்மளுடைய 253 அந்த ரேஞ்சுக்கு எப்போ வருதோ கொஞ்சம் கீழே ஆகிட்டோம், ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துருக்கேன். ஓகே, இந்த ப்ராஃபிட் எந்த ப்ராஃபிட் லெவலில் அந்த ப்ராஃபிட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம அதை ஸ்டாப் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த வீடியோக்கு ரெகுலராக கண்டினியூ பண்ணிடுவோம். வீடியோ ரொம்ப லென்த் ஆகும், உங்களுக்கு அப்பப்போ பாஸ் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். வேற ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் வருதா? வோல்டாஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஒன்று லாஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்தேன், டிசெண்டிங் ட்ரையாங்கல் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, டிசெண்டிங் ட்ரையாங்கில் இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு பாருங்க, இது ஐ மீன் இதுக்கே லோ, இது இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ப்ராஃபிட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த 1:1.2 ரிஸ்க் ரேஷியோ போட்டு இந்த இடத்துல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் நம்ம இதை ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிட்டாலும் ஜஸ்ட் ஸ்டடிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ட்ரேடிங்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஆல்ரெடி இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து 189.88 கிட்டத்தட்ட 2 ரூபா வந்து கீழே வந்துட்டுருக்குது. இந்த 2 ரூபா போனால் ப்ராஃபிட்டே வந்துடும். ஸோ 84 அந்த ரேஞ்சில் போனால் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம் அது. அதாவது அதை சேட் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும், அந்த பேட்டர்ன் எங்கே உருவாயிருக்குது நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதே நம்ம சேலிங்கான வாய்ப்பு ஏன் எதிர்பார்க்கணும், ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் இல்லைங்களா, ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட், அதனால் நம்ம சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்த்தோம். இதே நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கலில் ட்ரெண்ட் அப்பில் இருக்கு சொல்லும், இதே மாதிரி பேட்டர்ன் அசெண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் வச்சு அப்சைட் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். இதுக்கு கரெக்டாக ப்ரீவியஸ் வீடியோ தான் அதை பற்றி போட்டிருந்தேன். ஸோ இது கரெக்டாக எக்ஸாம்பிளுக்காக கரெக்டாக மாற்றிருக்குது, உங்களை லைவில் உங்களுக்கு காமிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பார்க்கலாம், டாடா ஸ்டீல் பாருங்க கரெக்டாக அப்படியே ஒரே லெவலில் போயிட்டு இருக்குது. அதை என்ட்ரி ஆயிருந்தால் ரொம்ப ரிஸ்க் ஆகிட்டு பாருங்க, காலையில் எந்த இடத்துல ஜஸ்ட் கேப் டவுன் ஆச்சு, கேப் டவுன் ஆகிட்டு கரெக்டாக இந்த 1 ஹவர் அப்படியே போயிட்டு இருக்குது. எஸ்சிஎல் டெக்னாலஜி, வோல்டாஸ், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். பார்க்கலாம், நீங்கள் நம்ம கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அது மேலே நம்ம கவனம் செலுத்துவோம். ப்ளஸ் இன்னொன்று செம்ம டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இன்னொன்று எந்த ஸ்டாக்ஸ் வோல்டாஸில் வந்து இந்த டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது இதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி பண்ண கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேட் பண்ணுறது வந்து ஈஸி ஓகே, ஆனால் ஸ்டடி பண்ணி அதை உங்களுடைய எமோஷனல் கூட கட்டுப்படுத்தி அந்த லைனுக்கு கொண்டு வரத்தான் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்கள் கற்றுக்காங்க, பணம் இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணிடலாம், நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் ட்ரேட் பண்ணிடலாம், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ல ரைட் பண்ணி பணம் சம்பாதிச்சிடலாம், அப்படிலாம் கிடையாது. அந்த எமோஷனல்ல இந்த ட்ரேடிங்க கூட நீங்க ஆட் பண்ண சொல்ல தான் ரியல் ட்ரேடர் நீங்க ஆகுறீங்க. ஸோ அந்த கத்துக்கிறதுக்கு பொறுமையா கத்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றது, ஒரு 1 இயர் 2 இயர் நீங்க கத்துக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த 1 இயர் 2 இயர்ல நீங்க ட்ரேட் பண்ணவே போகாதீங்க. அந்த எமோஷனல்னா என்ன அப்படின்றதுக்கு கத்துக்கிறதுக்கே உங்களுக்கு 1 வருஷம் ஆயிடும். மெயின் வந்து இந்த டைம்ல எமோஷனல் எங்க குறுக்கிடும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல சேல் பண்ண இல்லைங்களா, சேல் பண்ணோடனே நம்மளோட இந்த ப்ராஃபிட் பார்த்தவங்க சடன் இந்த லாஸை பார்த்துக்கிறது மனசு வந்து ஒத்துக்காது. அதனால நம்ம இந்த ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு இருக்கலாமே அந்த மாதிரி தோணும். திரும்ப மேலே போவோம், திரும்ப கீழே வருஷத்துல என்ன ஆகும் அப்படின்னா, போதும் இந்த ப்ராஃபிட் போதும் எடுத்துக்கலாம், இந்த ப்ராஃபிட் போதும் புக் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மனசு தான் தோணிக்கிட்டே இருந்தார. அந்த டிசிப்ளினை வந்து ஒரு லைனுக்கு கொண்டு வர மனசு ஒத்துக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, என்னோட லைவ் சாட்டை வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்னோட டெலிகிராம் சேனல் ஒன்று கொடுத்துருக்கேன்,
இந்த வீடியோ கீழே இருக்கும், நீங்களும் வேணுமா தான் ஜாயின் ஆகிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டார்கெட் அச்சீவ் ஆச்சு பாருங்க, 484 ஒரு செகண்ட்ல வந்து போயிடுச்சு பாருங்க. ஷேடோ இது பாருங்க, இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங்னு சொல்கிறது நம்ம நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிறது தான் ட்ரேடிங். ஓகே நம்ம அது கூட நம்ம எமோஷனல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்க, போகலாம் வரலாம் போகலாம் வரலாம் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிளியர் ட்ரேடிங்கில் கிளியராக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்மளுடைய கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸுங்களா இன்னொன்று, ஏன் நீங்கள் கால்ஸ் கொடுக்கலன்னா பிராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் ஃபுல் அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ண முடியாது, எல்லாம் கவர் ஆர்டர் பிராக்கெட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதனால கால்ஸ் கொடுக்கல, முடிஞ்சால் நாளிலேருந்து கொடுக்க ட்ரை பண்ண ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்மளோட ஆர்டர் ட்ரிகர் ஆகிட்டு, ஓகே இந்த இடத்துல ஆர்டர் ட்ரிகர் ஆச்சு இல்லையா, ட்ரிகர் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் சைட் வைஸில் போயிட்டு திரும்ப நம்ம ஸ்டாப்லாம் சைட் போயிட்டு இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பதட்டத்தை குறைச்சிங்க. இப்போ எவ்வளோ ட்ரிகர் ஆச்சு நம்மளது, 55 நம்ம சேல் ஆச்சு, 56 ஒன் ருபி லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுத்துருக்கோம், 58 இன்னொரு 2 ரூபீஸ், 3 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கீங்களா. ஸோ 3 ரூபா ஸ்டாப் லாஸ் தான், 3 ரூபா 50 பைசா டார்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆகிடுமோ அப்படின்ற பயம் இல்லை, ஸ்டாப் லாஸ் ஆகிடுது அது ஒரு என்ன சொல்லுது, ஸ்டாப் லாஸ் பிஸ்னஸ் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ், அது லாஸ் ஆமாம் கண்டிப்பாக ஆகணும், அது அப்படி ஆனால் தான் நீங்கள் பிஸ்னஸ் மேன். ஓகேங்களா, இல்லை ஸ்டாப் லாஸே ஆகக்கூடாது ஸ்டாப் லாஸே ஆகக்கூடாதுன்னு அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய அக்யூரிசியை நீங்கள் என்ன டிசிஷன் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும். ஓகே இப்போ நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி ட்ரெண்டு டவுனில் இருக்குது, நான் சேல் பண்ணேன், எதிர்பாராத விதமாக ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, ஆகணும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே ஆனால் எத்தனை டைம் ஆகும் அதுதான் கேள்வி. இப்போ 10ல் ஒரு 3 டைம் ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் இவர் குட் ட்ரேடர் தப்பே கிடையாது, 10ல் 4 கூட ஆகட்டும், 6 சக்ஸஸ் ஆச்சுன்னா இவர் கிரேட் ட்ரேடர். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே நான் நல்ல ட்ரேடர் நான் கரெக்டாக பண்ணுறேன்றது எப்போ உங்களை மனநிலைமை கொண்டு வரீங்களோ இவர் பர்ஃபெக்ட் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ், அதில் நோ டவுட். ஓகே ஆனால் ட்ரேடிங்கை டிசிப்ளினோடு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடர் ஆக முடியும். தவிர இஷ்டத்துக்கு நீங்கள் எந்த ஸ்டார்ட் ஸ்டடி பண்ணாமல் அனாலிசிஸ் பண்ணாமல் ஒரு 5 கேனல் 6 கேனல் வச்சுட்டு ப்ரெசென்ட் அந்த கேனல் என்ன சொல்லுதோ அந்த அது பிரகாரம் பேச்சு கேட்காதீங்க. ஓகே இது மாதிரி க்ளீனாக டிசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ வந்து இந்த பாஸ் பண்ணி ப்ளே பண்ணி உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ இது என்ன பண்ணுறேன், இது இந்த வீடியோவை இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சிட்ட அப்புறம் இன்றைக்கி என்ன டேட்டு, இன்றைக்கி என்ன உண்மையிலே அந்த கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த இடத்துல வந்துச்சா, இல்லை இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆச்சா, இல்லை இந்த பக்கம் டார்கெட் ஸ்டிக்கர் ஆச்சு, நீங்களும் ஒரு டைம் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு அன்னைக்கு அன்னாடம் இப்போ பார்க்குறீங்க, நான் எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணுறது, 1:00 உங்களுக்கு வீடியோ வருமா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா 5:00 நீங்கள் பொறுமையாக பாருங்கள், நான் நம்ம ஸ்டடி பண்ணுறது கரெக்டாக, நான் சொல்கிறது கரெக்டாக, ப்ளஸ் எனக்கு கமெண்ட் பண்ணலாம், ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக உங்களோட ஸ்டடி நான் பார்த்து யூஸ் பண்ணுவேன், இல்லை சார் உங்கள் ஸ்டடி எனக்கு புரியல அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு இதனுடைய ரிசல்ட் வந்து நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணலாம். ஓகே ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு, ஆமாம் சார் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு, இல்லை சார் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, இல்லை ஓல்ட் டாஸ்ட்ல இது மாதிரி ஆச்சு. உங்களுடைய எனக்கும் உங்களுடைய மோட்டிவேஷன் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய லைக்ஸ் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் உங்களுடைய எந்த அளவுக்கு என்ன மோட்டிவேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டெய்லி உங்களால் உங்களுக்கு என்னால் வீடியோ லைவ்ல வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய எண்ணத்தை. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், பாய்.